வாங்கிட்டு பரிசு வாங்க வச்சது டயலாக் கல்லூரியில் தான் எனக்கு நடந்தது. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திரும்பு முனை டயலாக் கல்லூரி தான். எங்கள் ஃபாதர் மதர்லாம் வந்து அந்த அளவு பெருமையாக நான் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வாழ்க்கையில் எப்படி ஒருவர் நடக்கக்கூடாதோ அப்படி நடந்தாங்க. உண்மை அதை நான் சத்திய சோதனை புக்கில் எழுதியிருக்கேன், உண்மையை எழுதியிருக்கேன். ஆனால் எப்படி நடக்கக்கூடாது என்பதை அவர்கள் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் டயலாக் கல்லூரி போய் பட்டிமன்றங்கள் பேசி பட்டி முட்டிகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நடிகர்களே தமிழ்நாடெல்லாம் பேசும்போது அங்கே இருந்த அந்த கை கத்தல்கள் அந்த பாராட்டுகள் என்னை மேலோங்கி மேலோங்கி உற்சாகம் வரவேற்றது. ஆகவே டயலாக் கல்லூரி தான் எனக்கு அடித்தளம் என்று சொல்லி சேகர் அவர்களுக்கு அந்த புத்தகம் கொடுத்தேன். அவருடைய விமர்சனத்தை கூட நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அப்புறம் அந்த விமர்சனத்தை சொல்லுவார் என்று கருதுறேன். எனக்கு ஒரே ஒரு இதுனா மாமனிதர் சேகர் இவர் அடிபட்டு போனார் என்று மாதங்கள் முன்னாடி சொல்லுகிற போது நொறுங்கி போனவன் தான். டெய்லி விசாரிப்பேன், மெசேஜ் பண்ணுவேன், அவரால் எடுக்க முடியாது. அப்புறம் மெசேஜில் சொல்லுவார் என்னால் எடுக்க முடியாது கொஞ்சம் சொல்லுவேன். இவ்வளோலாம் பேசி கடைசியில் அவர் போன மாதம் கூட நான் வரலான்னு பார்த்தா அவர் கரத்துக்கு முடியல, அவரால் உடம்பு அவ்வளோ உருவாகல. ஆனால் நம்பிக்கை இழக்காது, நம்பிக்கை இழக்காமல் வர நம்மால் முடியும் உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லிட்டு இனி போராடி வந்திருக்கிறாரு அவருடைய